இப்போ நம்ம செவன்த்து சம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டுமே கரெக்டாக இல்லை ஏ கரெக்டு பி தப்பா, ஏ தப்பு பி ரைட்டா, இல்லை ரெண்டுமே தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சொல்லணும். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இஃப் 24 பி ஸ்கொயர் கியூ, அதாவது 24 பி ஸ்கொயர் கியூ இஸ் டிவைடட் பை, எதில் டிவைட் பண்ணுறாங்க, 3 பி கியூவில் டிவைட் பண்ணுறாங்க. பண்ணுறப்ப ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, 8 பி அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பண்ணி பார்ப்போமா? ஸோ கியூவோ கியூவோ சேமாக இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி கொடுத்தால. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 1 3 3, 8 3 = 24. ஓகேவா? அப்போ 8 பி ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, அப்போ மேலே போகும்போது -1. அப்போ ஆன்சர் என்ன, 8 பி. ஓகேவா? ஆன்சர் 8 பி கிடைக்குதா அப்படின்னா என்னது, ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்டு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் பி, சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இதில் எது காமனாக இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 5 வந்து காமனாக இருக்கா, அப்போ அந்த 5 வந்து காமனாக வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, எக்ஸு ப்ளஸ் இந்த 5 வெளில வந்துருச்சு அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 5. 5 கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்குதா. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்டேட்மெண்ட் பி தப்பு. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஏ கரெக்டு பி தப்பு அப்படிங்கிறது தான். ஸோ செகண்ட் பாயிண்ட் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இருக்குது. பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.